நிறைய பொக்கிஷன்களை கொண்டு வந்து இந்த கோயிலே வச்சுருக்காங்க. கோயிலுங்கும் போது யாருமே அது வந்து புனிதமாக இருக்கிறதுனால யாரும் அதை வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் இந்த கோயிலுங்கள்லாம் கட்டுனதில் வந்து பறையர்கள் தான், அதில் என்ன இருக்குன்னா அவங்க ஆரம்பத்தில் அவங்க பூசாரிகளாக இருந்திருக்காங்க. பறையர்கள் தான் இந்த கோயிலுடைய பூசாரிகளாக இருந்திருக்காங்க. தமிழ் கல்வெட்டுங்களா அழிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயுமே நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்தான், ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் தான் இங்கே இருக்குது. அவனே தமிழனுங்க தான், அவன் பூர்வீகம் தமிழ், ஆனால் அவன் வந்து இன்றைக்கி தெலுங்கு பேசி கடா பேசிக்கிறதுனால அவனே அந்த இட்ட அழிச்சிட்டு இருக்கான். வேறு யாரும் அழிக்கும். அப்புறம் மண்ணை போரிட்டதுக்கான எல்லா கல்லுலேயும் அதை வடிச்சிருக்கான். அது யானை மேலே வந்து, ஆமாம், சோழன் ராஜேந்திர சோழன் ரெண்டு அப்படின்னு அங்கே கல்வெட்டில் போட்டிருக்கு. அந்த சோழன் யாருன்னா பறையன்னு போட்டிருக்காது. அவங்க ஆர்மீரியில் வந்து கன்னு பேக்கிங் பண்ணுறது, கன் மெட்டல் பேக் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது இந்த பறையர்கள் வந்து ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சு. அதுபோல் இந்த பொக்கிஷன்லாம் கொண்டு வந்து எல்லா இதுவும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணிட்டு அங்கங்கே கோயில் கட்டுது. அந்த கோயில் தான் அவங்களுக்கு சேஃப்டியாக இருந்தது. இந்த இதுங்கெல்லாம் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ கேஜிஎஃப்ல இருக்கோம். கேஜிஎஃப் வந்தோடனே நம்ம பார்த்த முதல் ஆச்சரியமான விஷயம் ஒரு கோயில், அதுவும் தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் பற்றின முழு வரலாற்றையும் சொல்கிறதுக்காக நம்ம கூட சோசியாலஜிஸ்ட் தேவகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கோயில் கேஜிஎஃப்ல எப்போ எந்த காலத்தில் கட்டப்பட்டது? இதெல்லாம் சோழர் மன்னர் காலகட்டத்தில் கட்டின கோயிலுங்க. இந்த கோயிலுங்க எதுக்காக அவங்க கட்டினாங்கன்னா நிறைய பொக்கிஷன்களை கொண்டு வந்து இந்த கோயிலே வச்சுருக்காங்க. அவங்க கோயிலுன்னு போது யாருமே அது வந்து புனிதமாக இருக்கிறதுனால யாரும் அதை வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ண போக மாட்டாங்க. அதுபோல் அவர் இந்த கோலார் தங்கவயிலை சுற்றி ஏழத்தாழ ஒரு 20 கோயில் கட்டியிருக்காங்க. அதில் இந்த கோயிலும் பொற்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஒரு கோயில். இந்த கோயில் வந்து சோமேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தட்சிணாமூர்த்தி எல்லாமே எல்லா இதுவும் அடைஞ்சு இருக்குது. ஆனால் இந்த கோயிலினுடைய ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தூண்கள்லாம் கடையப்பட்டிருக்கு. கடைஞ்சி இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதுபோல் ரொம்ப உள்ளே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது போன்ற இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, கல்வடிவத்திலேயே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே, செதுக்கியிருக்காங்களேன்றது வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆனால் இந்த இதெல்லாம் வந்துட்டு சோழன் எதுக்காக இங்கே கட்டினாருன்னு சொன்னால் நிறைய பேர் இவங்களை வந்துட்டு பிராமணர்களும் இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே இது பண்ணியிருக்காரு. சோழன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களை அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆவணி இது போன்ற பொற்குன்றம் கோலாலபுரம் கோலார் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பிராமணர்களை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இது பண்ணி இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் பூசாரிங்களாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய முதல் இருப்பிடம் வந்து தேவராய சமுத்திரம்னு சொல்லிட்டு இங்கே ஆவணின்னு ஒன்று இருக்குது, அது கீழே தேவராய சமுத்திரம்னு சொல்லிட்டு அந்த ஐயருங்க மற்றும் முழுக்கவே தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான். எல்லாம் கும்பகோணம் சைட்லேருந்து வந்து ஒரு 400 வருஷத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சோழ மண்ணுன்றது 400 வருஷம் கிடையாது, அதை அதிகமான பல 1000 வருஷத்துக்கு முன்னாலே பிராமணர்கள் இங்கே வந்து கோயிலுங்கள்லாம் பராமரிச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோயிலுங்கள்லாம் கட்டுனதில் வந்து பறையர்கள் தான் கட்டியிருக்காங்க. அதில் ஒன்றும் இதுன்னா அவங்க ஆரம்பத்தில் அவங்க பூசாரிங்களாக இருந்திருக்காங்க. பறையர்கள் தான் இந்த கோயிலுடைய பூசாரிகளாக இருந்திருக்காங்க. காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து அவங்கள வெளியேற்றி பிராமணர்களை அமைச்சிருக்காங்க இந்த கோயிலுங்கள்லாம். அப்போத்துலேருந்து அவங்க வந்துட்டு பிராமணர்களே இந்த பூஜைங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது பெரும்பாலும் பிராமணர்கள் வந்துட்டு தமிழ் தான் பேசுகிறாங்க. இங்கே இருக்கவங்க, இங்கே இருக்கிற பிராமணர்களும் அந்த சோழ மன்னன் அழைச்சிட்டு வந்த பிராமணர்களும் வீட்டுங்களெல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க. அந்த தமிழ் ஒரு வித்தியாசமான தமிழாக இருக்கும். காரணம் என்னென்னா தெலுங்கு கன்னடம் எல்லாம் கலந்த தமிழ் தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் இந்த கோயிலுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, மடிவாளான்ற ஒரு இடத்துல கோயில் இருக்குது, சோமேஸ்வரர் கோயில் இருக்குது, இன்னும் இந்த பக்கம் கட்டமாதமான அள்ளின்ற ஒரு இடத்துல இருக்குது, கோலாரில் நிறைய கோயிலுங்களை கட்டியிருக்காங்க. அங்கங்கே வீரர்கள் அவங்க வீரம் போரிட்டு வென்ற இடத்துங்களை வீரர்கள் இது வச்சுருக்காங்க. அவங்க வால் வச்சு வால் ஏந்தி போரிட்ட இது சிம்பிள்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த இடத்துங்களில். இந்த இடம் வந்து ஒரு இந்த தங்கத்துக்காக நிறையா போரிட்டுருக்காங்க மன்னர்கள், நிறைய மன்னர்கள். அந்த வரலாறு வந்து யாரும் சரியாக கவனிச்சில்லை. ஆனால் கல்வெட்டுங்களில் நிறைய இடத்துல இருக்குது, அது வந்து அதெல்லாம் அகற்றாத அங்கேயே வச்சுருக்காங்க. ஆனால் சில
தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயுமே நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்தான், ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்தான் இங்கே இருக்கு. எங்கெங்க கல்வெட்டுங்கிறதோ, மாரிக்குப்பத்தில் ஒரு இடத்துல ஒரு சிவன் கோயில் கட்டியிருந்தார், அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு சுத்தமாக தமிழ் கல்வெட்டுங்களே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. எதற்காக? தமிழே இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு தான் இவங்களுக்கு. சில இந்த வில்லேஜுங்களில் ஒரு சிலர் என்ன இருக்காங்க, நம்ம கர்நாடகான்னு உருவாகுனதுக்கப்புறம் அது ஒரு இதுவாகவே கோக்க கமிஷன் இங்கே ஒன்று வந்தது. 84 ஒரு பெரிய போராட்டம் ஆச்சு, தமிழ் மொழி மாதிரி போராட்டம். அதுக்கடுத்து அங்கே வில்லேஜில் இருக்கும் அவனே தமிழனுங்க தான், அவன் பூர்வீகம் தமிழ், ஆனால் அவன் வந்து இன்றைக்கி தெலுங்கு பேசிட்டு கடா பேசுனதுனால அவனே அந்த இட்டை அழிச்சிட்டு இருக்கான், வேறு யாரும் அழிக்கல. அவனுங்களே தமிழ் பேசக்கூடிய மக்களை இன்றைய கட்டத்தில் அவனே தமிழுக்கு எதிரியாக இருந்து அந்த கல்வெட்டுங்களெல்லாம் எடுத்துட்டுருக்கான். இதுதான் நடந்துன்னு இருக்க. சார், அதே மாதிரி அங்கே ஒரு 8 பேரோட உருவம் வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்ன? அதோட வரலாறு என்னன்னு சொன்னால், இந்த தங்க எடுத்த அரிப்பறைகளினுடைய 7 சிலையும், 8வது வந்துட்டு மன்னர் சிலையும் அதில் கல்வெட்டில் இருக்கு செதுக்கியிருக்காங்க. அது இது இங்கே தங்க எடுத்ததுக்கான ஆதாரம், அதெல்லாம் ஒரு ஆதாரம் தான். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு இது என்னன்னாக்கா, மன்னர் வந்து சோழ மன்னன். கோலாரில் போனீங்கனாக்கா, கோலாறு இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் கோலாரில், அங்கே போனீங்கனாக்கா லலிதம்மா கோயில், ஆக்சுவலாக அது லலிதம்மான் கோயில்ன்றது தான் அதனுடைய இது, அவங்க கோலாரம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. உலகத்திலே எல் ஷேப் கோயில் வந்து அது ஒன்று தான் இருக்கிறது. ஓ, எல் ஷேப், எல் வடிவ இதில் வந்து கோயில் கட்டியிருக்கிறது வந்து அங்கே அந்த அம்மனுடைய சிலை, கோலாரம்மனுடைய சிலை. மிக அற்புதமாக இருக்கும் அந்த சிலைங்கள்லாம். அப்புறம் மண்ணை போரிட்டதுக்கான எல்லா கல்லுலேயும் அதை வடிச்சிருக்காங்க. மண்ணும் யானை மேலே வந்து, ஆமாம், சோழன் ராஜேந்திர சோழன் 2 அப்படின்னு அங்கே கல்வெட்டில் போட்டிருக்கு. அந்த சோழன் யாருன்னா பறையன் போட்டிருக்கா அதுவும். ஓகே, ஸோ சோழன் வந்து பறையனாக வாழ்ந்திருக்காருன்றதுக்கு ஆதாரம் கோலார் தான். எங்கேயுமே சோழ மன்னனை பறையனாக எங்கேயும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கோலாரில் சோழ பறையன் அப்படின்றது கல்வெட்டில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்வெட்டில் நிறைய இதில் பார்த்தோம்னா மறவர் அந்த மாதிரியான அடைமொழி தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து நீங்கள் பறையர்னு இருக்குது. ஓகே, அப்புறம் அங்கே வந்து ஒரு தேல் கடவுள் இருக்கும். தேல் பெருசாக தங்கத்துலேயோ இல்லை வெங்கலத்துலேயோ அந்த இது இருக்குங்க, மெட்டலில் இருக்குது அது. அது வந்து தேல் கும்பிட்டுருக்காங்க அரிப்பறையர். ஓகே, அது அந்த வரலாறு அங்கே குறிப்பிடுதுங்க. அப்புறம் அந்த அம்மனை வந்து நேராக நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த அம்மனை வந்துட்டு ஒரு கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மனை திரும்பி பார்க்கணுன்றது ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த அம்மனுடைய அந்த இது வந்து ஒரு அந்த பூசாரியே ஒரு காம உணர்ச்சி வந்துடுச்சு அந்த ஆளுக்கு அப்படின்ற ஒரு இதனால் அந்த அம்மாவை நேராக பார்க்காதீங்க, முதல்ல கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை. ரொம்ப காலமாக தமிழருங்க விட்டு சென்றதுக்கப்புறம் ரொம்ப காலமாக துறக்காத இருந்து இப்போ தான் அவங்க நிறைய பேர் அந்த கோயிலை வந்து வரையறங்கிட்ட இருந்து அவங்கள வெளியே அகற்றி இவங்க உள்ள நுழைஞ்சு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஆதி மூலமாக இருந்தது வந்து பறையர்கள். ஸோ இந்த பூர்வ குடிகள் தான், இந்த ஆதி திராவிடர்கள்ன்ற சொல்லக்கூடிய பூர்வ குடிகள் தான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக இருந்தாங்க. ஆமாங்க, அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே அவங்க தான் தீர்மானிச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அந்த மக்களினுடைய கான்ட்ரிபியூஷன் தான், வேறெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சின்ன இது ரத்தம் சிந்துந்து வேர்வை சிந்துந்தெல்லாம் இந்த நாட்டு இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது வந்து காரணமே பறையர்கள். வெறும் மெட்டலர்ஜி மாத்திரம் இல்லை, பல விதமான வேலைங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் டீவியேஷன் ஆகிறேன், மைசூரில் திப்பு சுல்தான் அவர் வந்து மெட்ராஸில் பறையர் ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு சில ஆட்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஆர்மிரியில் வந்து அவர் அந்த இதுங்களெல்லாம் கன்னு பேக்கிங் பண்ணுறது, கன் மெட்டல் பேக் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது இந்த பறையர்கள் வந்து ஒரு ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ராக்கெட் என்னன்னு சொன்னாக்கா, உலகத்தில் ஃபஸ்ட்டு ராக்கெட்ஸ் தான் ஹேண்ட் த்ரோயிங் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது ஒரு சில இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் படிக்கும்போது கூட இதில் யூஎஸ்ஏல அந்த கருப்பு இன மக்கள் ராக்கெட் வச்சுன்னு இருக்கிற மாதிரி நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அது வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணுது. அந்த பறையருங்க தான் வந்து முதல் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஹேண்ட் த்ரோயிங் ராக்கெட்ஸ் பற்ற வச்சுட்டு பிரிட்டிஷ் மேலே அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட்டு தான் லான்ச்சர்ஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இவங்களுடைய கொலாபரேஷன் வச்சு ஃப்ரெஞ்சுக்காரங்க லான்ச்சர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த லான்ச்சர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போல்லாம் மாடர்ன் ராக்கெட்ஸ் எல்லாம் உருவாகிருக்குது.
அந்த பரையர்கள் அன்றைக்கி அந்த ராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு மாடர்னைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பேக் டு த டாபிக், இப்போ நம்ம வந்து இந்த கோயில்கள் நீங்கள் கட்டும்போதே இந்த தங்கங்கள் பொக்கிஷங்கள் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் கோயில்கள் கட்டினாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய மித்துகள் இருக்குது. இப்போ பத்மநாப சுவாமி கோயிலாக இருக்கட்டும், இல்லை திருப்பதியிலையாக இருக்கட்டும், ஒரு கதவு இன்னும் திறக்கப்படவே இல்லை, அந்த கதவுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் தங்கங்கள் வைரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கோயில்களில் இன்னமும் இருக்கிறதா? இருக்குது. அந்த கோலார் கோயிலை பற்றியே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஏதாவது நாணயம் போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் கழித்து தான் உங்களுக்கு சத்தமே வரும். ஒரு நாணயம் போட்டு தான் உடனே சவுண்டு வரலங்க, வராது. இப்போ எப்படி இங்கே கல் போட்டு பார்த்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ ஆழம் இருக்குன்ட்டு. அதுபோல் நீங்கள் நாணயத்தை போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து டங்குன்னு ஒரு சத்தம் வரும். அப்படின்னா எவ்வளோ டெப்த்தில் அவங்க உள்ள அந்த காயின்ஸ் போகுதுன்றதை வந்து இது வரைக்கும் ஆராய்ச்சி ஆரம்பிக்கலை. அந்த கோயிலில் மாத்திரம் அந்த ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ அதுபோல் இந்த பொக்கிஷங்களெல்லாம் கொண்டு வந்து எல்லா இதுவும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறதுக்கு அங்கங்கே கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் தான் அவங்களுக்கு சேஃப்டியாக இருந்துக்கு, இந்த இதுங்கெல்லாம் தங்கத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு. அந்த நாளில் சோழ மன்னர்கள், சோழ மன்னர்கள் மட்டுமில்லை, இப்போ இங்கே உதாரணத்துக்கு பழம் நெறின்றாங்க, ஆந்திராவில் ஒன்று இருக்குது, முள்வாகல்னு ஒன்று இருக்குது, அது வந்து முள் வாயில், தமிழ் ஈஸ்டர்ன் கேட்டுன்னு சொல்லிட்டு முள் வாயில். அதுக்கு அடுத்து பழம் நெறின்றார், பழம் நெறி கிடையாது, பல்லவ நெறி. பல்லவர்கள் வந்து தங்கத்தை எடுக்க வந்திருக்காங்க இங்கே. ஸோ புற்கொன்றத்துக்கும் கோலாலபுரத்துக்கும் வந்து அவங்க தங்கத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நாயக்கர் வந்து நாயக்க நாகநெறின்றாங்க, இந்த பக்கம் பேரணம்பட்டு வழியாக ஒரு வழி உருவாக்குறாருங்க நாயக்கருங்க, அது பேர் நாயக்கர் நெறி. ஆனால் இவங்கெல்லாம் நாக்கு நெறின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே தங்கம் எடுக்க வந்தவங்க தான். இங்கேருந்து எடுத்துன்னு நிறைய பொக்கிஷங்களை இங்கேருந்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் அவங்க வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன். இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க. இது மேலே ஒரு கவனம் செலுத்துறதில்ல. இப்பவும் கோயில்களுக்குள்ள தங்கங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா தங்கம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மன்னருங்கள்லாம் அது தஞ்சாவூர் பக்கம் தான் எடுத்துகிட்டு போனாங்க. தமிழ்நாட்டு பக்கம், மதுரை, அப்புறம் இந்த பக்கம் பத்மநாபா, சேர சோழ பாண்டியன் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் இங்கேருந்து கொண்டு போன தங்கம் தான். ஏன் இதை நான் மறுபடியும் அழுத்தி அழுத்தி கேட்குறேன்னா, இதுதான் கோலார் தங்க வயல். இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி மேற்பரப்புலேயே தங்கம் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது மன்னர் காலத்தில் வந்தவங்க ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்கலாம்ன்றதுனால தான் நான் மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ். அது உண்மை தான், மேலே இருந்தது. மேலே இருந்ததுனால தான் அவங்க மேலே இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்து எல்லாமே சுரண்டப்பட்டது தானே. அதுக்கப்புறம் தான் பூமிக்கு அடியில் போகிறோம். பூமிக்கு அடியில் இவ்வளோ தங்கம் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. மேலே இருந்த வரைக்கும், அதாவது உலகமதின்னு ஒரு மலை இருக்கணும். அந்த உலகம் மதின்றது என்ன பேர் என்னத்துக்குன்னா, அந்த மலை ஃபுல்லாக மேலேயே தங்கம் இருந்திருக்கு. அந்த தங்கம் வந்து எப்படி ஜொலிக்கும்னு சொன்னால், பௌர்ணமி வரும்போது அந்த தங்கம் அப்படியே ஜொலிக்கும் அந்த இடத்துல. அதுக்காக அதுக்கு உலகமதின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ் இது வார்த்தை உலகமதி அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் மேலேயே இருந்தது தங்கம்லாம் வந்து உள்ளே. இன்றைக்கி நாளைக்கு கூட நீங்கள் மேலே மண் எடுத்து அதை சலிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தங்கம் இப்போ இது கிராம் கணக்கில் கிடைக்கும். அது ஒன்றும் உள்ளவே தான் போய் தங்கம் எடுக்கணுன்றதுல மேலேயே கிடைக்கும் இந்த ஊருங்களில். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால யாரும் அதை செய்துட்டு இல்லை, அந்த தொழில் செய்யலை. ஸோ இந்த கோயிலை பற்றியும் மற்ற நிறையா டீட்டெயில்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.